வெல்கம் பேக் டு அமுதும் நலமும். இன்னைக்கு நம்ம ரெண்டு விதமான பூசணிக்காய் ஜூஸ் பண்ண போறோம். ஒன்னு ஸ்பைசியா, இன்னொன்னு ஸ்வீட் ஜூஸ். இதுக்கு முன்னாடி நம்ம பூசணிக்காய் சாலட் பண்ணிருக்கோம். அந்த வீடியோ நீங்க பார்க்கலனா அந்த லிங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன், செக் பண்ணி பாருங்க. இப்ப இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். உப்பு, பூசணிக்காய் தோலை நீக்கிட்டு அதோட விதைகளோட பூசணிக்காவை கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸ்வீட் ஜூஸ்க்கு தேவையான பனைவெல்லம், பனைவெல்லம் சேர்க்கலாம், நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இலைகள், மிளகு, தோல் நீக்கி நறுக்கி வச்சிருக்க இஞ்சி. இப்ப ஒரு மிக்சி ஜார்ல பூசணிக்காவை சேர்த்து அரைச்சுக்கலாம். இப்ப மிளகு சேர்த்துக்கலாம். தோல் நீக்கி நறுக்கி வச்சிருக்க இஞ்சியும் சேர்த்து, கூடவே கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துக்கலாம். நல்லா அரைச்சிடலாம். அரைச்சாச்சு. இதை நீங்க வடிகட்டி குடிக்கலாம், இல்ல வடிகட்ட விருப்பம் இல்லாதவங்க இதை அப்படியே குடிக்கலாம். கொஞ்சமா தண்ணி தேவைக்கேற்ப தண்ணியை இதை சேர்த்து, நம்ம சுவைக்கு ஏற்ப உப்பையும் இது கூட சேர்த்து பருக வேண்டியதா அந்த ஜூஸை. டயட்ல இருக்கவங்களுக்கு இது மார்னிங் சூப்பரான ட்ரிங்கா இருக்கும். டயட் மட்டும் இல்லைங்க, எல்லாருமே குடிக்கலாம். ஆஸ்துமா சளி தொல்லை இருக்கிறவங்க இதில் கண்டிப்பாக மிளகு சேர்த்து தான் இதை பருகணும். மிளகு கூட கொஞ்சம் தேனும் விட்டு இதை குடிக்கலாம். இந்த ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு, ஸ்பைசி ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம ஸ்வீட் ஜூஸ் பண்ணலாம். அதுக்கு முதல்ல ஒரு மிக்சி ஜார்ல தோல் நீக்கி நறுக்கி வச்சிருக்க பூசணிக்காவை சேர்த்துக்கலாம். பூசணிக்காவோட விதைகளை நம்ம இது கூடவே சேர்த்துக்கிறோம். விதைகளை தூக்கி எரியல. பூசணிக்காய் விதைகள்ல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு, அதனால தான் நான் திருப்பி திருப்பி அதை மென்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் பனைவெல்லம் இது கூட சேர்த்துக்கலாம். பனைவெல்லம், நாட்டு சர்க்கரை, வெல்லம் கூட சேர்த்து நீங்க இதை பருகலாம். அடுத்து கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாம். அடுத்து மிளகு சேர்த்துக்கலாம். இந்த மிளகு எதுக்குன்னா பூசணிக்காய் நல்ல உடம்புக்கு குளிர்ச்சியை கொடுக்கும், சளி தொல்லை இருக்கிறவங்களுக்கு இன்னும் அது பிரச்சனையை உண்டாக்கிட கூடாதுங்கிறதுக்காக இந்த மிளகு சேர்த்தா அது சரி பண்ணிடும். அதுக்காக தான் மிளகு சேர்க்கிறோம். இப்ப தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க அதை இக்னோர் பண்ணிடலாம். இப்ப எல்லாத்தையும் சேர்த்தாச்சு, நல்லா அரைச்சிடலாம். அரைச்சாச்சு. பாத்திரத்துல மாத்திட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணியை விட்டு தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை வடிகட்டி குடிக்கலாம். வடிகட்டி குடிக்க விருப்பம் இல்லாதவங்க அப்படியே குடிக்கலாம். இந்த ட்ரிங்கை இப்ப நான் வடிகட்ட போறேன். இந்த ஜூஸை நீங்க குழந்தைங்களுக்கு கொடுக்க போறீங்கன்னா இதுல இருக்கிற காரத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம். கொத்தமல்லி இலைகளை தவிர்த்திடலாம். தவிர்த்துட்டு இதை வடிகட்டி கொடுங்க, அவங்களும் லைக் பண்ணி இதை குடிப்பாங்க. ஸ்வீட் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம ரெண்டு விதமான ஜூஸ் பார்த்திருக்கோம், ஸ்பைசி அண்ட் ஸ்வீட். டயட்ல இருக்கிறவங்க இந்த ஸ்பைசி ஜூஸை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு பெஸ்ட் மார்னிங் ட்ரிங்க் அது. ஸ்வீட் ஜூஸ் என்னைக்காவது ஒன்ஸ் இன் அ வைல் நீங்க எடுத்துக்கலாம். வீட்டில் கெஸ்ட் வந்திருந்தா கூட இந்த ஸ்வீட் ஜூஸை கொடுத்து நீங்க அசத்தலாம். இது என்ன ஜூஸ்ன்னு கேட்டு அசந்து போயிடுவாங்க, அந்த அளவுக்கு இது சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. மீண்டும் உங்க கூட நான் பேசுறேன்.